மூதூர் போலீஸ் பிரிவின் இறுதிப்புறம் பகுதியில் உள்ள தென்னை மர தோட்டம் ஒன்றிலிருந்து இன்று வியாழக்கிழமை காலை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். இன்று சடலமாக மீட்கப்பட்டவர் பட்டினத்திடல் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த கந்தவனம் சசிகுமார் என்று 48 வயதுடைய நபர் என்று தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கழுதாவளை பகுதியில் 43 வயதுடைய மனைவியை கொலை செய்த சந்தேகத்தின் பெயரில் உயிரிழந்த நபர் தேடப்பட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண் கழுதாவளையில் தனது வீட்டில் கொலை செய்யப்பட்டு இரத்த காயங்களுடன் கடந்த 24 திகதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை உயிரிழந்த நபர் மனைவியின் கொலை குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையில் கழுதாவளையிலிருந்து தப்பித்து மூதூருக்கு வந்து தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த உயிரிழப்பு சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. இதேவேளை சடலமுள்ள பகுதிக்கு திருகோணமலை தடயவியல் பிரிவு போலீசார் வருகை தந்து தடயவியல் பரிசோதனை செய்தனர். அத்தோடு மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னிம் பௌசான் வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு மூதூர் போலீசாருக்கு உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சார் தம்பி சார் வரக்கூடாது.